மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு என்ன உபாயம் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தூக்கவர் அதை சிறிது ஜென்மத்தை கடைத்தட்டு விரும்பினால் சிறிது ஒரு ஓரளவுக்கு பசியாறிட்டு தொடர்ந்து கேட்டான். 24 மணி கேட்டுக்கொண்டே இருக்கணும்னா ஐயாண்ணா இந்த வாய்ப்பு பெருதற்கரிய மாடு பிறவிப்பட்டிருக்கிறாய். பெருதற்கரிய மாடு பிறவிப்பட்ட நீ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சான்றோர் பேசும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் அவன் பல நூல் படிச்சுக்கிட்டு கிடக்கிறான். பல நூலை படித்து கரை கண்டவன் நீ அவருக்கு படிக்க முடியாது. கேட்டுக்க விடாமல் கேட்டுக்க. அப்போ செவிக்கு உணவு இல்லாத போதும். 24 மணி நேரம் கேட்கணும். அப்போ 26 மணி நேரம் கேட்கணும்னா வயிறு நிறைய சாப்பிட முடியுமா? வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆக என்ன செய்யறான்? சிறிது அந்த நேரத்துக்கு ஒரு சாப்பிட்டுக்க. சிறிது ஈய போட்டணும். அப்போ பத்திய கலந்தாக்க முடியாது. ஆக இப்படியெல்லாம் வள்ளுவன் ஏன் சொல்லுகிறான்? மனித வர்க்கத்துக்கே உரிய மாண்பு மோட்ச வீடு அது முத்தி அது அது வீடு பேர். அந்த வீடு பேர் அடைவதற்கு விடாது கேட்டு தெரிந்து கொள். அப்போ அது கட்டிலராயின்னு கேட்க உனக்கு கல்வி என்ன அவசியம் இல்லை. கட்டியிருந்தால் உனக்கு கல்வி வேண்ட அவசியம் இல்லையா? அரிய நூல் படித்தவனுக்கு கேட்பான். அவனுக்கு தெரியும் இந்த எப்படி இந்த ஜென்மத்தை கிடைத்திருந்த அவனுக்கு தெரியும். அறிந்தவன் கட்டிலராயினும் கேட்க அகுதோருக்கு ஒர்க்கத்தின் உன் தளர்ச்சி வந்த காலத்தில் அது ஊண்டுகோள் போல் துணை இருக்குன்னா. இப்போ சில பேர் என்ன செய்வான்? விஷயம் தெரிந்தவன் மனைவிக்கு நோய்வாய் போட்டுட்டா, பிள்ளை விபத்தை செத்து போச்சு, கடன் சுமை இருக்குது, அதே சமயத்தில் நாலு 100 வாரத்தில் வந்து வீடை காட்டி ஆழம் விட போகிறான். மனைவிக்கு இழுத்துக்கு போய் தாய்க்கு நோய்வாய் வந்துடுச்சு, எந்தைக்கு சாப்பிட தெரியாது, அந்த மாதிரி நிலைமை. மனைவிக்கு நோய் இருக்குது. கடங்காரன் வீட்டை ஜப்தி செய்ய வந்திருக்கான்னா அறிவில்லாத என்ன செய்வான்? உட்காந்து மூலையில் அழுதுகிட்டு இருப்பான். நடப்பது நடக்கட்டும், என்ன நம்மளை செய்யணும்? இடும்பிக்கையை கொள்கலம் கொள்வோம், குடும்பத்தை குற்றம் படைப்பான். நடப்பது நடக்கட்டும் சொல்லிக் கொடுக்கணும். ஒருவன் ஒரு பக்கம் நோய்க்கு மனைவிக்கு நோய் வந்துடுச்சு, அவன் புத்துநோயின்னு சொல்லிட்டான், அதை நினச்சிக்கிட்டு அவள் பாதி உயிர் போயிட்டுருக்கு, தாயினர் 4-5 நாளைக்குள்ளே செத்து போவா, கடன் சுமை வந்திருக்கு, வீட்டை ஜப்தி செய்யுங்கிறான், பிரச்சனை சாப்பாட்டுக்கு இல்லை. இது மாதிரி சொன்ன வரும்போது என்ன செய்வான்னா கேட்டு இருந்துக்கணும். மகிழ்ச்சி அடைவது தான்டா உனக்குன்னா. எப்படி மகிழ்ச்சி அடைய? நீ அழுதா ஒன்று விடுமாடா, கடங்காரன் விடுவானா, இல்லை மனைவி சாவாமல் இருப்பாளா, தாய் சாவாமல் இருப்பாளா, ஏன் போட்டு வளர்த்துறாளா, தூக்கி எறிஞ்சிடுப்படானா? இது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்றால் மனைவி சாபத்துக்கு தாய் சாபத்தை செத்துப்பான். கவலைப்பட்டே சில பேர் சாவான், செத்தவன் சாவறான். நீ என்ன யாரும் காப்பாற்ற முடியாது. இடுக்கண் வருங்கால் அகுக, அதனை அடுத்தூறுவது அகுதுப்பு. அதை வெல்லுகின்ற உபாயம் இதுதான் வள்ளுவன் சொல்லுகின்ற நோக்கம். உன்னால் சாதிக்க முடியாது. நீ என்ன ஞானியா? வருகின்ற இடையூறு தாங்கும் சக்தி உனக்கு கிடையாது. நீ அழுதாலோ உருண்டாலோ பிறண்டாலோ கவலைப்பட்ட நடக்காது. நில். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.